ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னோடய அத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து அம்மா வந்து அவங்க கஷ்டப்படுற காலத்தில் வந்து நிறைய நகை இதெல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க இப்போ போய் கேட்குற தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற டைமில் அவங்க நல்ல வசதியாக இருந்தும் ஒரு உதவுறதுக்கு அவங்களுக்கு வந்து முன்னுக்கு வரமாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அன்றைக்கி வந்து எல்லாம் இருந்தப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலேயுமே வந்து உதவி பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து இது பண்ணாத நேரத்தில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, விடுப்பா, நம்ம வந்து அன்னைக்கு வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவி பண்ணோம் அவங்க தொழிலுக்கு. ஆனால் வந்து அவங்க இன்றைக்கி வந்து அந்த சூழ்நிலையை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ நம்ம அதெல்லாம் நீ வந்து மனசில் ஒன்றும் இது பண்ணிக்காதப்பா, நம்ம பார்த்துக்கலாம் விடு, நம்மளோட இது வந்து நம்மளே பார்த்துக்கலாம், நீ அதெல்லாம் ஒன்றும் இனிமே போய் அவங்க வீட்டில் வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்பே வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் சித்ரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அம்மாவோட அப்பையிலேருந்தே வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 15 வருஷத்தில் வந்து 15 வருஷமாகவும் வந்து எங்களோட வந்து ஒரு நல்ல அம்மாவோட ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தான் வந்து பண உதவி ஏதாச்சும் பண்ணுவாங்க. அம்மாவும் இருந்தால் அவங்களும் வேலைக்கு போயிட்டு வர சம்பளத்தை கொடுத்துக்குவாங்க அப்படி தான். அப்போ அந்த டைமில் பார்த்து அவங்க வந்தாங்க, ஏன் ரேகா இது மாதிரி நீ அதே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதான் அவங்களோட அத்தை வந்து இது பண்ண வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்க வீட்டில் போயிட்டு அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் கேட்குறது வந்து சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த மாதிரி வந்து நம்ம யோசிக்காமல் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காத, நீ பார்த்துக்கலாம், பார்த்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்ன இப்போ தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்துக்கு தானே இது பண்ணணும், நானும் தெரிஞ்ச இடத்துல வேணால் பணத்துக்கு வேணால் வாங்கித்தரேன், அதை வேணால் நம்ம ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், புரியுதுக்கா, இருந்தாலும் வந்து நான் வந்து கஷ்டப்படுற இதில் வந்து அவங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணேன், அவங்க இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், புரியுது, இருந்தாலும் வந்து நம்ம வந்து அன்னைக்கு அவங்களுக்காக உதவணுங்கிறத இன்றைக்கி அவங்க நம்மளுக்கு அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறது வந்து சரி கிடையாது. அதனால் சில விஷயங்கள் நீ இந்த விஷயத்தில் வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு காரணமாக இருப்பேன், அதனால் நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம பார்த்துக்கலாம், நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதக்கா, நம்ம பார்த்துக்கலாம், சரி நம்ம பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க ஃபோன் நம்பர் தரேன், நீ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு, அவங்க வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்க தான், நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் உன்னோட இடம் விற்கிற மாதிரி தானே இருக்குது, 6 மாதத்தில் விற்றுட்டா கூட நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அம்மாவுக்கு பதிலாக பேசினேன். அப்போ வந்து சொல்லி பேசினதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசினோம். ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் இது மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, ஏன்னா வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து எதுவுமே இது பண்ண முடியாதுமா, நம்ம கொஞ்சம் 2 மாதம் போகட்டும், நானும் கம்பெனியில் வந்து லோன் கேட்டிருக்கேன், அது வாங்கிட்டோன்னா அதில் வந்து ஏதாச்சும் கிடைக்கிறதுல வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்க டைமில் வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க